தகப்பன் மொழி பேசுகின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் கரிகாலனுடைய புரட்சிகர வணக்கம். விமான சொந்தங்களை இன்றைக்கு நாம் கதைக்கிறக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், அண்ணன் நெடுமாவனம் கார்த்திக் அவர்கள் தங்களுடைய கீச்சக பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தார். என்னென்னா, ஒரு செய்தித்தாள், ஒரு ஆங்கில செய்தித்தாளில் இடம்பெற்றிருந்த ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த ஆங்கில செய்தித்தாளில் இடம்பெற்றிருந்த செய்தி என்னவென்றால், இந்த துப்பாக்கி சூடு இருக்கு இல்லைங்களா, ஸ்ட்ரெட்லைட் துப்பாக்கி சூடு, அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதாவது காவல்துறை அதிகாரிகளுக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் மட்டும்தான் எடுத்திருப்பதாகவும், அவர்கள் மீது எந்த ஒரு குற்றவியல் ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று செய்தியில் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த செய்தி வந்து கவர் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில செய்தித்தாள். இதையும் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்கள், தினத்தந்தி, தினகரன், தினமலர், இது மாதிரியான செய்தித்தாள்கள் இதை பற்றி கவர் பண்ணலை அப்படின்னு நம்ம இதை கடந்து போக முடியாது. நான் எதற்காக இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நானும் இதை ஒரு செய்தியாக கடந்து போயிருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு கேள்வி எழுது, இதை வந்து ஒரு ஆங்கில செய்தித்தாள் கவர் பண்ணுது, இந்த செய்தியை வெளியிடுகிறது, ஏன் தமிழ் ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, இல்லை நாளிதழ்களாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த செய்தியை அவர்கள் கவர் பண்ணலை என்ற ஒரு ஐயம் வருது. ஒருவேளை ஒருத்தவன் இதை கவர் பண்ணலாம் பரவாயில்லை, ஒட்டு மொத்த பேரும் இதை வந்து திட்டமிட்டு மறைக்கணும் அப்படின்னா, ஒருவேளை இதில் அம்பலப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சதி திட்டத்தை, ஒரு சதி வேலையை, திமுக அரசின் ஒரு சதி வேலையை, முறையற்ற ஒரு ஜனநாயகமற்ற நடவடிக்கையை வெளிக்கொணர வேண்டாம், திட்டமிட்டே மறைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இது செய்தார்களா, திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என்ற ஒரு ஐயம் நமக்கு வருது. ஒருவேளை இதை வந்து திட்டமிட்டு நடத்தப்படவில்லை, எல்லா ஊடகங்களும் கவர் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா ஊடகங்களும் இதை பற்றி பேசும், நான் மட்டும் இந்த ஒரு காணொலியை பேச வேண்டிய அவசியம் இருக்காது, எல்லாருமே இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் யாருமே பேசலை அப்படின்னும் போது திட்டமிட்டு மறைக்கப்படுகின்றது ஒரு ஐயம் எனக்கு எழுந்தது. அதனால் யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம என்னத்துக்கு இருக்கிறோம், நமக்கு ஒரு கேமரா இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு மைக் இருக்குது, நமக்குன்னு பார்வையாளர்கள் இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு கடத்துவோம் அப்படின்ற முறையில் தான் இந்த செய்தியை உங்களுக்கு கடத்துறேன். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல்களையும் கடத்த வேண்டும் அல்லவா. அதனால என் மனசு சொன்னது, காணொலியை கொஞ்சம் தூரம் தான் போவோம், அதையும் பார்த்து முடிச்சிருங்க. என்னன்னா, யாராலுமே மறுக்க முடியாதுங்க, யாராலையும் மறுக்கவும் முடியாது, யாராலும் மறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரம், அதை தொடர்ந்து அதனுடைய போராட்டம், அதன் விளைவாக கிடைத்த 13 உயிர்களின் பலி, இது எல்லாருமே மறக்க முடியாத ஒரு வரலாற்று சுவடாக நம்மளுக்கு இருக்குது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியாவையே உலுக்கிப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தது இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு. இந்த துப்பாக்கிச்சூடு எதன் அடிப்படையில் நடத்தினாங்க, இதில் யார் ஆர்டர் போட்டாங்க, எந்த ஆட்சியில் நடந்தது, எல்லா விவகாரமும் எல்லா தகவலும் பார்த்துருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல அதை பற்றி பேசுறதை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக, இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்க திமுக, ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது. இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்தில் எதிர்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, திமுகவுடைய இரட்டை வேடம் என்ன என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரியலனா இந்த காணொலியின் வாயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஏனென்றால் அதிமுக ஆட்சியின் போது இந்த குற்றச்சம்பவம் நடந்தபோது திமுக எதிர்கட்சியாக இருந்து என்னென்னலாம் பேசுகிறாங்க, தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள், வெறும் சும்மா துறை ரீதியான நடவடிக்கை எடுக்காதீங்க, நல்லா பாருங்கள், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்காதீங்க, அவர்கள் குற்றவியல் ரீதியான நடவடிக்கை எடுங்க என்று வலியுறுத்தி இது அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக. இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் அவர்களிடத்தில் இருக்கிறது, அவங்களே அந்த குற்றவியல் ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கலாம், ஆனால் எடுக்கலை, வெறும் துறை ரீதியான நடவடிக்கை மட்டும்தான் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்ன வரைக்கும் எடுக்கலை. நாங்கள் விசாரித்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு நடவடிக்கை, நம்ம செய்தித்தாள்கள் நம்ம பார்க்குறோம், செய்திகளை நாம் அனலைஸ் பண்ணுறோம். இப்போ இடும்பவனம் கார்த்திகேயன் போட்ட அந்த செய்தியின் பின்னணியில் நானும் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு தான் வீடியோக்கு முன்னாடி வந்து நான் நிற்கிறேன். இன்ன வரைக்கும் அதுவும் 10வது மாதம் போட்டிருக்காங்க, 10வது மாதம் மாதம்னா அக்டோபர் மாதம், அக்டோபர் மாதம் வந்த அரசாணையில் தமிழக அரசு இது தெரிவித்திருக்கிறது, அவர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை தான் எடுக்க போகிறோம், குற்றவியல் ரீதியான நடவடிக்கை இல்லைன்னு தெரிவித்திருக்கிறாங்க. 10வது மாதம், இப்போ நடப்பது 12வது மாதம். ஆனால் இத்தனை மாதம் ஆகியும், 2 மாதம்னு வச்சிங்களேன், இல்லை 1.5 மாதம் கூட வச்சிங்களேன், இந்த கால அவகாசத்துக்குள்ள கூட துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அருணா ஜெகதீசம் அவர்கள் அவங்களுடைய ஆணை அறிக்கை வெளியிடுகிறது, 17 பேர் குற்றவாளிகளை அவங்க காட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த ஆணையத்துடைய அறிவிப்பு, அந்த ஆணையத்துடைய அறிக்கை எதுக்கு வெளியே வந்தது, எந்த ஒரு பலனுமே இல்லையே. அந்த அறிக்கை வந்துட்டு பிறகு இந்த திமுக வாடகை வாங்கிக்கலாம், என்னென்ன வாய்கிழியே வாதம் செய்தாருன்னு தெரியல, எடப்பாடியை வந்து குற்றவாளி, அவர் குற்றவாளி, எல்லா குற்றவாளிகளும் சொன்னாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கல, அதுதான் எங்களுடைய கேள்வி. குற்றவாளி தான், ஆமாம் குற்றவாளி தான், அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணையத்தின் அறிக்கைப்படி குற்றவாளிகள் தான், 17 பேரை குற்றவாளியாக காட்டியிருக்காங்க. அந்த 17 பேர் குற்றவாளிகள் என்ன குற்றம் செஞ்சுருக்காங்க தானே, ஏன் அவர்கள் குற்றவியல் ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படலை,
துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எதுக்கு சொன்னீங்க? துறை ரீதியான நடவடிக்கைன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த 17 பேர் இருக்கிறாங்களே அந்த 13 பேரை சுட்டுக் கொள்வதற்கு யாரெல்லாம் காரணமோ, யாரெல்லாம் சுட்டு வீழ்த்தினாரோ அவர்களெல்லாம் தான் சும்மா சின்னதாக ஒரு 5 மாதம் சஸ்பெண்ட், 6 மாதம் சஸ்பெண்டு, இடைநீக்கம், அவ்வளோதான். இதுதான் துறை ரீதியான நடவடிக்கை. நான் என்னன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு டியூட்டியில் இருக்கிறேன், நான் என்னோடய டியூட்டியை நான் சரியாக செய்யலைன்னா நீ சஸ்பென்ஷன் பண்ணலாம், ரொம்ப ஓவராக பண்ணுறேன்னா நான் டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆனால் நான் ஒருத்தரை கொலை பண்ணியிருக்கேன், 13 பேர் செத்து ஒழிவதற்கு சுட்டு வீழ்த்தப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த 17 பேர் மீது குற்றவியலான நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன் இந்த அரசு எடுக்கலை? அதுதான் நம்மளுடைய கேள்வி. திமுகவோட ரெட்டை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும், திமுக ஆட்சி அமைந்தால் ஒருபோதும், யார் இவர் பேசுனது, ஸ்டாலின் அவர்கள் பேசணுந்தான், ஒருபோதும் ஸ்டெல்டேட்டை நான் திறக்கவே விடமாட்டோம், பேசுனது யார், ஸ்டாலின் அவர்கள் தான். ஆட்சி அறிஞர் ஏறின அடுத்த 1 மாதம் கூட ஆகலைங்க, அடுத்த வாரமே ஆக்சிஜன் தட்டுப்பாடு காரணமாக ஸ்டெல்டேட்டை திறந்தாங்க. யார்? இதே திமுக தான். நாங்கள் திறக்கவே மாட்டோம், எந்த சூழ்நிலையிலும் திறக்க மாட்டோம்னு வாய்கடியே பேசினவங்க அடுத்த வாரமே திறந்ததுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எல்லாருக்கிட்டையும் ஒப்புதல் வாங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டமும் உங்களுக்கு நல்லா தெரியல, அவர்களுடைய ஆதரவான கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் மட்டும்தான் கூட்டாங்க, மற்றவங்களுக்கு யாரையும் கூப்பிடலை. இது உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பற்றியும் நான் வந்து ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை பற்றி நாங்கள் காணொலி போட்டிருந்தேன். ஒருவேளை அதை பார்க்காதவங்க கூட இதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, திமுகவோட ரெட்டவடம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இந்த ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் கொலை இருக்குதுங்களா, காவல்துறை மரணம், காவல்துறை அதிகாரி கொலை பண்ணிட்டாங்க, காவல்துறை அதிகாரிகள் கொலை பண்ணிட்டாங்க. அவர்களை அன்றைக்கு ஆண்ட அதிமுக அரசு அவர்களை வந்து இடைநீக்கம் செஞ்சுது, இடைநீக்கம் பத்தாது, அவர்கள் குற்றவாளிகள், கொலை குற்றம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் மீது குற்றவியல் ரீதியான நடவடிக்கை எடுங்கன்னு அன்னைக்கு பேசினது வலியுறுத்தினது தூத்துக்குடி இடைய மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா, தூத்துக்குடியோடைய எம்பி அக்கா கனிமொழி அக்கா. துறை ரீதியான நடவடிக்கை பத்தாது, நல்லா பாருங்க, அவங்க செஞ்சது கொலை குற்றம், துறை ரீதியான நடவடிக்கை பத்தாது, அவர்கள் குற்றவியல் ரீதியான நடவடிக்கை எடுங்க, கொலை குற்றவாளிகளை எடுத்து அவங்க மீதான நடவடிக்கை எடுங்கன்னு என்று பேசுனது அக்கா கனிமொழி அவர்கள். இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சி நடந்திருக்கிறது, அவர்கள் அதிகாரம் அவர்கள்கிட்ட இருக்குது. ஏன் அந்த 17 பேர் இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்தில் சம்மந்தப்பட்ட 17 பேர் மீது ஏன் குற்றவியல் ரீதியான நடவடிக்கை எடுக்கலை? அப்போ எதற்காக நீங்கள் அவங்கள காப்பாற்ற நினைக்கிறீங்க? அப்போ இதில் திமுகவுக்கு பங்கு இருக்கா? இப்போ நான் என்னன்றேன்னா, இதை பார்த்துருக்க எல்லாருமே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுணும், திமுக வாடகை வாய்களாக இருக்கட்டும், திமுக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், திமுக கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அன்றைக்கி பேசுனது என்ன, அண்ணா திமுக மக்களுக்கு துரோகம் செஞ்சுது பேசுனாங்களா இல்லையா, எடப்பாடி துரோகம் செஞ்சாருன்னு பேசுனாங்களா இல்லையா. இப்போ ஸ்டாலின் செய்வதுக்கு பேர் என்ன, எடப்பாடி செஞ்சதுக்கு பேர் மக்களுக்கு துரோகம் அப்படின்னா ஸ்டாலின் செய்வதுக்கு பேர் என்ன, விசுவாசமா? ஆமாம், விசுவாசம் நான் சொல்கிறேன், ஸ்டாலின் செய்வது விசுவாசம். என்னடா தம்பி இப்படி மாற்றி பேசுகிற, நீ நினைக்காதிய, அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி செஞ்சது துரோகம், யாருக்கு, மக்களுக்கு. இன்றைக்கு ஸ்டாலின் செய்வது விசுவாசம், யாருக்கு, கார்ப்பரேட் கைகூலிகளுக்கு, கார்ப்பரேட்களுக்கு, மக்களுக்கு இல்லை. அப்போது இந்த விடயத்தில் திமுக எந்த அளவுக்கு ரெட்டவேடம் தரித்திருப்பது என்ன என்பது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிந்திருக்கக்கூடும். என் மன சொந்தங்களை இந்த காணொலி பார்த்த பிறகாவது நீங்கள் செய்தி உங்களுடைய தனிப்பட்ட வலைப்பக்கங்களில் நீங்கள் வந்து கடத்துங்க. ஏனென்றால் இது வந்து துறை ரீதியான நடவடிக்கை பத்தாது. அவனை பொறுத்த வரைக்கும் நான் 5 மாதம் சஸ்பென்ஷன் முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஜாயின் பண்ணிக்கோன்னு நினச்சிட்டு போகலாம், மெமோ கிளியர் பண்ணிக்கலாம், போயிட்டு உக்காந்துனே ஐயா ஆமாங்க ஐயா தப்புரை செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்க, மெமோ கேன்சல் பண்ணிருவாங்க. ஏனென்றால் அந்த மெமோ வந்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அதே காவல்துறை அதிகாரியாக தான் இருப்பான். 5 மாதம் சஸ்பெண்ட் முடிஞ்சிட்டு பிறகு வந்து ரீஜாயின் பண்ணுறதுக்கு அந்த என்கொயரியில் அதே காவல்துறை அதிகாரி தான் இருப்பான், அவனுக்கு சம்மந்தமான ஆளாக தான் இருப்பான், அவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. இது ஒரு நடவடிக்கையா? அவர்கள் செஞ்சது கொலை குற்றம், கொலை குற்றம், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா இவர்கள் இவங்க வேணாலும் ஊடகத்தை வேணாலும் காசு கொடுத்து வேணாலும் மறைக்கலாம், ஆனால் நம்மளை அவங்க மறைக்க முடியாது. இப்போ என்னால் மறைக்க முடியாதுன்னு நான் காணொலி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு வலைப்பக்கம் இருக்கா, முகநூல் பக்கம் இருக்கா, அதில் தெரியுவீங்க. கீச்சக்க கணக்கு இருக்கா, அதில் தெரியுவீங்க. இல்லை தம்பி உன்ன மாதிரி நானும் ஒரு யூடியூப் வச்சு நடத்திட்டுருக்கேன் அப்படின்னா என்ன மாதிரி நீ ஒரு கேமரா முன்னாடி வச்சு பேசி போடு, மக்களுக்கு கடத்து, கடத்து, நம்ம வேலை அதுதான். நம்மளால் என்ன செய்ய முடியும், இதை தான் பண்ண முடியுமா, பண்ணுவோம். ஒரு கட்டத்தில் இதேமாரி கடத்தி கடத்தி ஒரு தன்னிச்சையாக ஒரு போராட்டம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான தீர்வு கிடைக்கும். ஆனால் இந்த திமுக அவனுக்கு திருட்டுத்தனத்தை நம்ம தான் தோல்வித்து காட்ட வேண்டும் அந்ததை புரிஞ்சுக்கிங்க. என்பான சொந்தங்களே, இந்த ஒரு அதாவது ஆங்கில செய்தித்தாளில் வந்த ஒரு வரி அந்த செய்தி குறித்து என்னுடைய விளக்கத்தை நீங்கள் கண்டிருப்பீங்கள். என்னுடைய விளக்கம் இந்த காணொலியில் நான் பேசியிருப்பது உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் விருப்பம் தெரிவிங்கள். இந்த காணொலி குறித்தும் தமிழக அரசு செய்திருக்க இந்த நடவடிக்கை குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இதே போல தகவல்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு நம்மளுடைய
முகத்திரை வலையொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இதே போல் அடுத்த காலையில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தம்பி கரும்புலி கரிகாலன். நன்றி.